உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தாம்சன் கன்ஸ்கினோட வெப்பன் ராயல் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன்டா நேற்று வீடியோ போடல, ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோலாம் போடுவீடா, ஏன்டா நேற்று வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் 6 மணி நேரம் போட்டு சாவடிக்காங்க, நிறைய ஒர்க்கு அசைன்மெண்ட்டு எல்லாமே இருக்கும். ஆன்லைன் கிளாஸால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் கீழே வந்து ஹேஷ்டேக் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. எல்லாம் அவ்வளோ போட்டு கொழுதாங்க, இது வேறு சப்மிட் வேறு பண்ணுமா அசைன்மெண்ட் எல்லாத்தையும். சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ட்ரிக் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம், அது வந்து வீடியோ நடுவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் எதுவுமே பண்ணாமல் பாருங்கள். இந்த இது வந்து எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் 12 மணிக்கு தான் வந்து கரெக்டாக வந்தது. வரும்போதே டக்குன்னு எடுத்தாச்சு. எத்தனை கார்டில் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கார்டு தான் செலவாச்சு. 7 கார்டு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்பீங்க. 7 கார்டு வந்து நேற்று வந்து ஒரு 2 வெப்பன் ரயல் டிக்கெட் வந்து தந்திருந்தாங்களா, அது அடுத்து வந்து கில்டு டோக்கனில் வந்து ஒரு 5 இது எடுக்கலாமா, 5 இதை வச்சு மொத்தத்தில் 7 இதை வச்சு சூப்பராக எடுத்தோம். எப்படி இந்த ட்ரிக் எதுவுங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க நெட்டை ஆஃப் பண்ணிக்கணும். நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நெட்டோ ஒய்ஃபையோ எது யூஸ் பண்ணிங்களோ அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு போட்டு அந்த கண்ணை போட்டு நல்லா டேப் பண்ணுங்கள். அதை நல்லா போட்டு தட்டு தண்ணி தட்டுங்க, ஒரு 10 தடவை அப்படி தட்டுங்க. அடுத்து வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் அப்படி வர வரைக்கும் பண்ணுங்கள். 2 தடவை நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் இருந்தால் வெளியே போயிடும், 1 தடவை நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் வர வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் மேலே போய் திருப்பி நெட்டை ஆன் பண்ணுங்கள். நெட்டை ஆன் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு 10 தடவை தட்டினீங்கன்னா, தட்டிட்டு உடனே ஸ்பின் கொடுங்க. ஒரு 10 தடவை தட்டிட்டு உடனே டக்குன்னு, ஒரு செகண்டு கூட இது இல்லாமல் டக்குன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு இதில் கிடைக்கலனாலும் இப்படி நீங்கள் எத்தனை கார்டு வச்சுருக்கீங்களோ அத்தனை கார்டுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நான் எல்லா டைமண்ட் ராயில் எல்லா வெப்பன் ராயில் இப்படி தான் எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்று வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்ன பொறுத்த அளவில் தான். ஏன்னா டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஏன்னா இது வந்து ரேஞ்சு கொடுக்கலன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு ரேஞ்சு முக்கியம்ன்ட்டு நான் சொல்கிறேன்னா, இந்த கன்று வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஒரு 5-6 அப்படி தான் போகும். இப்போ வந்து அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 11-16 அப்படி போகுது. அதாட்டு ரேஞ்ச் கொடுக்க டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். பக்கத்தில் இருந்து அடித்தாலும் டேமேஜ் அதிகமாக கொடுக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்கணும் கூட அடிக்கலாம். உங்களுக்கு வந்து இனிமேல் ஷார்ட்கன்னே தேவையில்லை, இதையும் ஒரு லாங்கன்னும் தேவையில்லை. இது 2 தாம்சன் மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும். ஒரு டெஸ்ட்டில் அதை எடுத்துகிட்டு போனாலே போதும். கிளாஸ் போட்டு சூப்பராக விளையாண்டுலாம். இதோட எவ்லிட்டி டெஸ்ட் கூட நான் காமிக்கேன். எனக்கு தெரிஞ்சு தாம்சனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்த எலைட் வாஸில் கூட உங்களுக்கு வந்து தாம்சன் கன்று தான் தரப்போகிறாங்க. அடுத்ததோ எதுலேயோ ஒரு உங்களுக்கு தாம்சன் கன்று ஸ்கின் தான் தரப்போகிறாங்க. ஆனால் அது சும்மா பெயிண்ட் அடிச்சது, இது எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் ஒரு கன்று. ரொம்ப தூரத்தில் இருக்கணும் கூட அடிக்கி அவ்வளோ சூப்பராக டேமேஜ் கொடுக்கு. ஒரு ரொம்ப தூரத்தில் டெஸ்டிகளில் வச்சு அடிக்கிற ரேஞ்சுக்கு கூட ஒரு 4-5 தான் போகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12-13 அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. வேறு லெவலில் அடிக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு வந்து போகமாட்டேங்குது. அது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படி இல்லையா நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேங்குது போகிறோம்னா, நான் இன்றைக்கி சாயங்காலம் போடுற வீடியோவில் வந்து ஒரு வேறு லெவல் வீடியோ இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போல லிங்க் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவராக கமெண்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து நம்மளோட குரூப்பு சாரி நம்மளோட சேனல் வீடியோஸோட லிங்க் எல்லாமே வரும். இன்றைக்கி சாயங்காலம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெக்லடன் ஸ்கேர் இருக்குல்ல, ஒரு ஸ்கேர் எவல்யூஷன் ஸ்கேர் வரப்போது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் ஒரு அப்டேட் நம்ம சாயங்காலம் பார்க்க போகிறோம். அது என்னென்ட்டு நான் சர்ப்ரைஸாக தான் வச்சிருக்க போகிறேன். அதனால் சாயங்காலம் வீடியோவை பார்த்துருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதுமே லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க. பாய் கைஸ், பாய்.